முக்கிய செய்திகள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A தேர்விற்கு இன்று முதல் வருகின்ற நவம்பர் 15 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஊரகப் பகுதிகளில் வீடு கட்டித்தரும் திட்டத்திற்கு 209 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கான கால அவகாசம் 120 நாட்களுக்கு பதிலாக 60 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நடைமுறை வருகின்ற நவம்பர் 1 தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முன்னிலையில் ஹரியானா முதல்வராக நாயப் சிங் சைனி அவர்கள் பதவியேற்றார். அக்டோபர் 24 தேதி வரை சென்னை மாநகர பேருந்திற்கான மாதாந்திர பயணச்சீட்டை பெறலாம் என்று போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதல் கட்ட சட்டசபை தேர்தல் மற்றும் வயநாடு லோக்சபா தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறும் 47 சட்டசபை தொகுதிகளிலும் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள 22 சுரங்கப்பாதைகளிலும் போக்குவரத்து சீராக உள்ளது என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல்லில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாம்பனில் கட்டப்பட்டுள்ள புதிய பாலத்தில் 2வது முறையாக சரக்கு ரயிலை இயக்கி சோதனை நடத்தப்பட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 16,500 சிறப்பு பேருந்துகள் இயக்கம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற அக்டோபர் 22 தேதி மத்திய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கேஆர்பி அணையின் நீர்வரத்து 2,587 கனஅடியாக அதிகரித்துள்ளது. யுஜிசி நெட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட உள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சென்னையில் அம்மா உணவகங்கள் மூலம் நேற்று ஒரே நாளில் 100,000 பேருக்கு இலவசமாக உணவு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குன்னூர் உதகை இடையே இன்று வழக்கம்போல் மலை ரயில் சேவை தொடங்கியது. பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வாரணாசியில் கங்கை ஆற்றின் குறுக்கே புதிய சாலை பாலத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் முதல்வராக பதவியேற்றுள்ள ஒமர் அப்துல்லா அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ராஃபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 3% உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பருவமழையின் போது பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு 1,000 ரூபாய் ஊக்கத்தொகையுடன் அத்தியாவசியப் பொருட்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். கனமழை எதிரொலியால் திருப்பதி திருமலையில் மலைப்பாதையை இன்று வரை மூட தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரி பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நேற்று திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு தற்போது வினாடிக்கு 7,944 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் நிர்வாகம் சார்பில் இன்று தொடங்கி வருகின்ற 27 தேதி வரை 3வது புத்தக திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக திருப்பதி திருமலை இடையே 2வது மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உமர் அப்துல்லா அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் அனைத்து பேருந்துகளும் இன்று வழக்கமான வழித்தடத்தில் இயங்கும் என்று மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மழைக்கால மீட்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். கடல் சீற்றம் மற்றும் கள்ளக்கடல் எச்சரிக்கையின் காரணமாக கன்னியாகுமரியில் கடலில் இறங்க சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக கோபி அருகே உள்ள கொடிவேரி அணை மூடப்பட்டு சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வருகின்ற நவம்பர் 20 தேதியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வருகின்ற நவம்பர் 13 மற்றும் 20 ஆகிய தேதிகளிலும் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 57,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 103 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.